ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு சுப்ரா எஜிடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹாலோ டைமண்ட் பேட்டர்னை வந்து சி கோட் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்னை நான் ரோஸ் அண்ட் காலம்ஸாக கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 7 ரோஸ் இருக்குது. இது எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிளாங்க் ஸ்பேஸ் லீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ எவ்வளோ பிளாங்க் ஸ்பேஸ் வந்து லீவ் பண்ணுறது அதை வந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து நான் லீவ் பண்ணணும். இந்த ஸ்டாரோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார். அதே மாதிரி செகண்ட் ரோவில் பாருங்கள், 2 பிளாங்க் ஸ்பேசஸ். இந்த ஸ்டாரோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இதோட லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 செல்ஸு. அதே மாதிரி தேர்ட் ரோவில் வந்து 1 பிளாங்க் ஸ்பேஸ், இதோட லென்த் 1, 2, 3, 4, 5. ஃபோர்த் ரோவில் பிளாங்க் ஸ்பேஸ் கிடையாது, ஸ்டாரோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 7. அதேமாதிரி 5, 6, 7 இந்த ரோஸ்க்கும் நம்ம பார்க்கணும். ரோஸ் நான் எழுதிட்டேன். இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள். இந்த ஃபோர்த் லைனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரோடைய லென்த் வந்து குறைஞ்சிட்டே வரும், 5, 3, 1. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே வேல்யூ வந்து ரிவர்ஸில் வரும். நான் எப்படி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போகிறேன்னா, இந்த மிட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்த் ரோ, இந்த ஃபோர்த் ரோவை தான் என்னோடய லிமிட்டாக வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு என்னோடய ஸ்டாரோடைய பேட்டர்ன்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவேன். இது ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட்டு செக்ஷனில் இந்த பேட்டர்ன் வந்து நான் குறைக்கணும். அப்போ நான் ரோ நம்பர் வந்து 5க்கு பதிலாக 3, 2, 1 டிக்ரிமெண்ட் ஆர்டரில் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு கிடைக்கும். பிளாங்க் ஸ்பேஸ்க்கு நான் என்ன கோட் யூஸ் பண்ண போகிறேன்னா, ரோஸ் மைனஸ் ஐ. ரோஸுங்கிறது இப்போ நான் இந்த 4 தான் நான் ரோஸ்னு எடுத்திருக்கேன், டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ். 4 - i, ஐங்கிறது இந்த ரோ நம்பர். 4 - 1, 3 கிடச்சிரும். அதே மாதிரி 4 - 2, 2 கிடச்சிரும். 4 - 3, 1 கிடச்சிரும். இங்கே வாங்க, இங்கே வந்து நான் எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3, 2, 1 அப்படின்னு டிக்ரிமெண்ட் ஆர்டரில் தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இது வந்து இப்போ 3, 2, 1 ரோ நம்பர் இருக்கும். 4 - 3 சேம், இங்கே நம்ம எப்படி பண்ணோமோ அதே இது ரிவர்ஸில் வரும். 4 - 1, 3 கிடச்சிரும். இப்போ இந்த பேட்டர்ன் லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 - i - 1. ஃபஸ்ட் ரோ கொடுத்தோம்னா அந்த ரோவிட நம்ம டபுள் டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு -1 பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்டாரோட இது கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேர்ட் ரோ எடுத்துக்கோங்க, 3 - 2 - 6. 6 - 1 - 5 பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு 5, அதோட இந்த லென்த்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரோக்கு 2 - 1 - 1, 3 கிடச்சிரும். செகண்ட் ரோக்கு 2 - 2 - 1, 3 கிடச்சிரும். 2 - i வேல்யூ என்ன, இங்கே 3 - 1 - 6 - 1 - 5. இதே மாதிரி மற்ற வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேட்டர்ன் லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த பேட்டர்னை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு செல்லுக்கும் லாஸ்ட் செல்லுக்கு மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். ரிமைனிங் ஸ்பேசஸில் பிளாங்க் ஸ்பேஸ் விடணும். அப்போ இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பேட்டர்னில் எனக்கு ஃபஸ்ட்டு செல்லையும் லாஸ்ட்டு செல்லை மட்டும் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணால் போதும், இன்பிட்வீன் வந்து எனக்கு ஸ்பேசஸ் வரணும். இதை நான் எப்படி கண்டிஷன் வச்சு எழுத போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் கே அப்படிங்கிற வேரியபிள் வச்சு நான் இந்த செல்லை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா, என்னோட கே வேல்யூ வந்து 1 இருக்கணும், ஆர் கேவோட வேல்யூ வந்து 2 - i - 1. ஏன்னா அதுதான் அந்த ஸ்டாரோட லென்த்தோட லாஸ்ட்டு நம்பர். அந்த அது வரைக்கும் மட்டும் எனக்கு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆனால் போதும், இன்பிட்வீன் வந்து எனக்கு பிளாங்க். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, இந்த ஸ்டார்ஸை நம்ம ரோ பை ரோவாக பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படி ரோ பை ரோவாக பிரிண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் எனக்கு பிளாங்க் ஸ்பேஸ் லீவ் பண்ணணும். பிளாங்க் ஸ்பேஸ் நான் எப்படி லீவ் பண்ண போகிறேன்னா, ரோஸ் மைனஸ் ஐ இந்த கோட் யூஸ் பண்ணி நான் பிளாங்க் ஸ்பேஸ் லீவ் பண்ண போகிறேன். பேஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் ரோ நம்பர், ஒவ்வொரு ரோ நம்பருக்கு பொறுத்து அந்த பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து வரும். இந்த பேட்டர்ன் நான் எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன்னா, 2 - i - 1 இந்த கோட் யூஸ் பண்ணி நான் வந்து பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்படி நான் இந்த பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செல்லையும் அந்த பேட்டர்னுடைய லாஸ்ட் நம்பர் இருக்கும் இல்லையா, அதில் மட்டும் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆனால் போதும், இன்பிட்வீன் ஸ்பேசஸில் ஹாலோ ஸ்பேசஸ் வரணும். இந்த கோடை நான் வந்து 2 செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். மிட்ரோ இருக்கு இல்லையா, மிட்ரோ வரைக்கும் என்னோடய ஸ்டார் பேட்டர்னோட லென்த் வந்து இன்க்ரீமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா,
நான் வந்து ரோஸை வந்து ரோவோட வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வருவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து குறைஞ்சிட்டே வரும். கோடிங் எழுதலாம், கோடிங் எழுதுனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஐஜே ரோஸ். ரோஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிட் ரோவோடைய வேல்யூ தான் எடுத்திருக்கேன், 4 எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதுக்குரிய கோடு வந்து நான் இப்போ எழுத போகிறேன். ரோ பை ரோவாக எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ ஃபார் ஐ ஈக்குவல் டு 1, ஐ இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ரோஸ் வேல்யூ, 4th ரோ வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஒவ்வொரு தடவையும் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். நான் ஒவ்வொரு ரோ பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு பிளாங்க் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு லீவ் ஆகணும். அதுக்கு நான் 4J ஈக்குவல் டு 1, ஜே இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ரோஸ் மைனஸ் ஐ. அந்த ரோ நம்பர் எதுவோ அதை வந்து நம்ம ரோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ்லேருந்து சப்ராட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பிளாங்க் ஸ்பேஸோடைய கவுண்ட் கிடச்சிரும். ஜே ப்ளஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஆஃப் பிளாங்க் ஸ்பேஸ். பிளாங்க் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஃபார் ஜே ஈக்குவல் டு 1, ஜே இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 2 × i − 1, ஜே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். இது வரைக்கும் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகிறப்ப நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு செல் இல்லாட்டி லாஸ்ட் செல்லில் மட்டும்தான் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நான் எப்படி கோட் எழுத போகிறேன்னா, இஃப் கே ஈக்குவல் டு 1 ஆர் கே ஈக்குவல் டு 2 × i − 1, சரிங்களா. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். எல்ஸ் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், பிளாங்க் ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ இந்த ஸ்டார்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு நெக்ஸ்ட் லைனில் பாயிண்ட் அவுட் பண்ணணும், பிரிண்ட் ஆஃப் பேக் ஸ்லாஷ் என். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரோக்கும் பிளாங்க் ஸ்பேஸும் ஸ்டாரும் பிரிண்ட் ஆயிரும். ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் இந்த ஒர்க் கோட் நான் எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஆஃபுக்கு நான் எழுதணும். நெக்ஸ்ட் ஆஃபில் என்ன செய்ய போகிறோன்னா, ஃபார் ஐ ஈக்குவல் டு ரோஸ் மைனஸ் 1, ஏன்னா எனக்கு 3rd ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 4 − 1 3லேருந்து 3, 2, 1 எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகணும். ஐயோட வேல்யூ வந்து 1 வரைக்கும், ஃபஸ்ட் ரோ ஆற வரைக்கும் ஐயோட வேல்யூ நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எனக்கு பிளாங்க் ஸ்பேஸ் ஃபில்அப் ஆகணும். இது நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா, அதே கோடு தான். ஃபார் ஜே ஈக்குவல் டு 1, ஜே இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ரோவோட வேல்யூ என்னவோ அதோட நம்ம அந்த ரோ நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு ரோஸ் வந்து 4 தான். ஜே ப்ளஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஆஃப் பிளாங்க் ஸ்பேஸ். பிளாங்க் ஸ்பேஸ் ஃபில்அப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகணும். ஃபார் ஜே ஈக்குவல் டு 1, ஜே இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 2 × i − 1, ஜே ப்ளஸ் ப்ளஸ். எனக்கு பேட்டர்ன் எப்போ பிரிண்ட் ஆகணும், எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இஃப் கேவோட வேல்யூ வந்து 1 இருக்கணும், ஆர் k ஈக்குவல் டு 2 × i − 1. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு என்ன செய்யணும், ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். எல்ஸ் பிரிண்ட் ஆஃப் பிளாங்க் ஸ்பேஸ். ஸ்டார்லாம் பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு நெக்ஸ்ட் லைனில் கர்சர் வந்து மூவ் பண்ணணும், பிரிண்ட் ஆஃப் பேக் ஸ்லாஷ் என். இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெட் சிஹெச், இந்த மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ இந்த ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இந்த ரோ நம்பரை வந்து ஜஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிட்ரோவோட வேல்யூ வந்து சப்ராட் பண்ணிகிட்டே வரும். இந்த மாதிரி 2 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து கோடு வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். இந்த ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் சி என்விரான்மெண்ட்டில் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் 10 கொடுக்குறேன், பாருங்கள் ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த கோடில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.